பல்லுல ஒரு ஃபில்லிங் பண்ணாக்க அது பர்மனண்டா இருக்குமா இருக்காதா? ஒரு விஷயத்த உருவாக்கிட்டோம்னா அதை அழிக்கவே முடியாது, உடைக்கவே முடியாதுன்னா அது பேர் பர்மனன்ட்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா லைஃப்ல எதுவுமே பர்மனன்ட் இல்லை, கரெக்டா? அப்ப நாம என்ன கேட்கலாம், பல்லுல ஒரு ஃபில்லிங் பண்ணோம்னா அதோட லைஃப் எவ்வளவு லாங் இருக்கும் அதை நம்ம கேட்கலாம். ஒருவேளை பல்லுல சொத்த சின்னதா இருக்கு, அதுவும் பல்லுக்கு சென்டரா இருக்குனாக்க நாம அதை கிளீன் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான ஃபில்லிங் மெட்டீரியல்ல பண்றோம்னா குறைஞ்சது 15-20 வருஷம் வரைக்கும் நமக்கு வரும். அதுவே பல்லோட சொத்தை கொஞ்சம் பெருசா இருக்கு, நாம ஃபில்லிங் மெட்டீரியல் ரொம்ப வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாக்க அது கழண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகிறதுனால அதோட லைஃப் 5-7 வருஷமா குறைஞ்சிரும். ஒருவேளை பல்லோட சொத்தை பல்லோட சென்டர்ல மட்டும் இல்லாம ரெண்டு பல்லுகளோட இடுக்குகள்ல இருக்குன்னா அதோட லைஃப் இன்னுமே குறையும், 2-3 வருஷம் தான் தாங்கும். உங்களுடைய சொத்தை அடைச்சா அது லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சொத்தை சின்னதா இருக்கும்போதே டென்டிஸ்ட பார்த்து அதை கிளீன் பண்ணி அடைச்சுக்கோங்க.